வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இலங்கையுடனான வளமையான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. குறித்த குழுவினர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரையில் நாட்டில் தங்கியிருப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசனும் இந்த விஜயத்தில் பங்கேற்கின்றார். நாடு முழுவதும் 3 வகையான காய்ச்சல் பரவி வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டெங்கு, இன்ஃப்ளூயன்சா மற்றும் எலிக்காய்ச்சல் ஆகியவை மிக வேகமாக பரவி வருவதாகவும் அவற்றின் அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். தலைவலி, வாந்தி, உடல்வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் 3 வகையான காய்ச்சலிலும் இருப்பதாகவும் காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறும் மருத்துவர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தினரின் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நிறைவடைந்தது. புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட 24 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பு நிறைவடைந்துள்ளது. இன்று வளமையான நேர அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புகையிரத திணைக்களத்தின் வர்த்தக பிரதி போக்கும் பொது முகாமையாளர் பதவிக்கு ஊழல் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நிலைய அதிபர்கள் 24 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டனர். இது தொடர்பில் அதிகாரிகள் நல்ல பதிலை வழங்காவிடின் எதிர்காலத்தில் கடுமையான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரட்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான 2 நாள் பேச்சு இன்று ஆரம்பமாகின்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான 2 நாள் பேச்சு இன்று ஆரம்பமாகின்றது. இன்றும் நாளையுமாக 2 நாட்கள் இந்த பேச்சு நடைபெறவுள்ளது. இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் காணி மற்றும் பிற பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட உள்ளன. இந்த பேச்சில் இரா சம்பந்தன் தலைமையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தானா சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்கள் கூட்டணியின் கவி விக்னேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இதன்போது அரசியல் தீர்விற்கான அதிகார பகிர்வு குறித்தும் பேசப்பட உள்ளது. இந்நிலையில் வடக்கு அபிவிருத்தி குறித்து பேசப்படுவதாக இருந்த நிலையில் சனிக்கிழமை பேச்சு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று முன்தினம் சந்தித்து பேசிய தமிழரசுக் கட்சியினர் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி குறித்து ஒரே தடவையில் பேச வேண்டுமென்று விடுத்த அழைப்பை ஏற்று பிற்போடப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதியுடனான இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுவலை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் சந்திகாபே ரன்ன கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக ஊடக செயற்பாட்டாளர் பியர் நிகேசலவை தாக்கிய குற்றச்சாட்டில் கடுவலை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் சந்திகாபே ரன்ன கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடுவலை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் சந்திகாபே ரன்ன செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சமூக ஊடக செயற்பாட்டாளர் பியர் நிகேசலவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக வீழ்ச்சியடைவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் போது வங்கி கட்டமைப்பின் உறுதிப்பாட்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கா தெரிவித்துள்ளார். பணவீக்கம் நாம் எதிர்பார்த்ததை விடவும் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. அதனுடன் இணைந்ததாக உயர்மட்டத்தில் காணப்பட்ட வட்டி வீதங்கள் தற்போது வீழ்ச்சியடைந்து வருகின்றன. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் முழுமையாக அறிவித்ததன் பின்னர் சந்தை வட்டி வீதங்கள் மேலும் விரைவாக வீழ்ச்சியடையும். கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் போது வங்கி கட்டமைப்பின் உறுதிப்பாட்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. அத்துடன் பொதுமக்களின் வைப்புகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மொத்த சனத்தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் என உலக உணவு திட்டம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2022 ஆண்டின் பின்னர் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 1948 சுதந்திரம் பெற்ற பின்னர் 2022 இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. தொடர்ச்சியான வறட்சி, வெளிநாட்டு கையிருப்பு, அரசியல் கொந்தளிப்பு, உயர் பணவீக்கம் மற்றும் அதிகரித்த பொதுக்கடன் போன்ற பல காரணிகள் நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தின என உலக உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது. நுவரெலியா தலவாக்கலை தோட்டப்பகுதியில் வழிதவறி அலைந்த சிறுத்தை குட்டி மீட்கப்பட்டுள்ளது. நுவரெலியா தலவாக்கலை தோட்டப்பகுதி தேயிலைமலையில் வழிதவறி அலைந்த சிறுத்தை குட்டி மீட்கப்பட்டுள்ளது. சிறுத்தை குட்டியை இனங்கண்ட தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட முகாமையாளருக்கு அறிவித்ததை அடுத்து சிறுத்தை குட்டி தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. திங்கட்கிழமை நெற்கதையான சிறுத்தை குட்டியை மீட்டெடுத்த அதிகாரிகள் தாய் வரம்பரை 3 நாட்களாக போஷாக்கு உணவை ஊட்டி பராமரித்து வந்தனர். அவ்வாறு பராமரிக்கப்பட்ட நிலையில் 3 நாட்களுக்கு பின்னர் சிறுத்தை குட்டி அதன் தாயை காண்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இருந்தபோதிலும் குட்டியின் மீது மனிதனின் வாடை இருப்பதை உணர்ந்த தாய் சிறுத்தை குட்டியை ஏற்க மறுத்துள்ளது. இந்நிலையில் ரந்தனிகல வைத்தியசாலை அதிகாரிகள் சிறுத்தை குட்டியை பொறுப்பேற்று அதனை காட்டில் விடும் வயது வரம்பரை போஷாக்கு சத்துணவு வழங்க ஏற்பாடு செய்தனர். மக்கள் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் என்ற பயத்தால் பல்வேறு புதிய சட்ட முறைகள் அப்பாவி மக்கள் மேல் திணிக்கப்படுவதாக அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடல் போராட்டத்துடன் எமது பாதி போராட்டங்கள் முடிந்துவிடவில்லை என அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற காலிமுகத்திடல் போராட்ட அமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெனக்கொட்டாத் தப்பி தானோ 2023 மெய் மாசு நம்ம வேண்டிய வெனக்கொட்டாத் எதா புறவசி அறகலையா ஆரம்பவென்னு ஜனதாவட்ட பாரட்ட பஸ்ஸப்பு எமக்கு தெரியும். மே 9 தேதியுடன் மக்கள் போராட்டமான காலிமுகத்திடல் போராட்டம் இடம்பெற்று 1 வருடம் பூர்த்தியாகின்றது. குறிப்பாக காலிமுகத்திடல் போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் மற்றும் ஏனைய சமூக அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் நேரடியாக மக்கள் களத்தில் இறங்கி செயற்படுவதை மறக்க முடியாது. இன்று இந்த நாடு முற்று முழுதாக ஜனநாயக விரோத சக்திகளுக்குள் அடக்கப்பட்டு காணப்படுகின்றது. மக்கள் தங்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒருவேளை உண்பதற்கு உணவில்லாமல் வீதிகளில் இறங்கி போராடிய போதும் கூட அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தங்கள் அரசியல் ஆசைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாங்கமே தற்போது ஆட்சியில் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி ராஜபக்சர்களின் ஆட்சியை போன்றே நடைபெறுகின்றது. மக்கள் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் என்ற பயத்தால் பல்வேறு புதிய சட்டமுறைகள் அப்பாவி மக்கள் மேல் திணிக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஜனநாயக விரோதமாக செயற்படும் அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும். காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு பின்னர் போராட்டங்கள் முடிந்து விடவில்லை. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் இடங்களில் எல்லாம் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அனைவரும் ஒன்றிணைந்து விரைவில் மக்களுக்கான ஜனநாயக ஆட்சியை அமைப்போம். ஜனதா விரோதி பவ அப்பி நவத்த நவத்த சபத்தக்கரான கெமதி அரகலைய புறவசியான்கே தயாக் புனு நிசாம ஜனதாவகே அரகலைய கிசி கெனகுட்ட நதி கரான பே அவசான கரான பே நவதா ஜனதாவ பாலட்ட பகின மோகதாக்கேனவா
மட்டக்களப்பு மாவட்ட புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தினால் பாதுகாப்புத் துறையினருக்கான தெளிவூட்டல் செயலமர்வு நேற்று நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தினால் கனியங்கள் மற்றும் சுரங்க வளங்கள் தொடர்பான சட்டத்தில் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பாதுகாப்புத் துறையினருக்கான தெளிவூட்டல் செயலமர்வு மண்மலை வடக்கு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய அகழ்வு பொறியியலாளர் WMDU ஜெயசிங்க தலைமையில் விசேட அடிப்படையினர் மற்றும் போலீசாருக்கு சட்டவிரோத கனிம அகழ்வை தடுப்பதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகள், சட்டவிரோத கனிம அகழ்வினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. சேலமர்வில் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் பொலன்னறுவை மாவட்ட பிராந்திய அகழ்வு பொறியியலாளர் HACK WBandara புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் சட்டப்பிரிவின் உதவி பணிப்பாளர் EHR பிரியந்த மற்றும் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சுற்றாடல் அமைச்சின் கீழ் இருக்கின்ற புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் கனியவள சட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்வானது இன்று மண்முனை வடக்கு பிரதேச செயல மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எங்கள் புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகத்தின் சட்டப்பிரிவின் உதவி பணிப்பாளர் ரஞ்சித் பிரியந்த அவர்கள் தலைமை தாங்குகிறார். இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனைத்து போலீஸ் நிலையங்களில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் பங்கு கொள்கின்றனர். யாழ்ப்பாணம் புத்தூர் வாழைப்பழ ஏற்றுமதி தொழிற்சாலையை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேச சந்தைகளுக்கு எடுத்துச் செல்கின்ற போது எமது மக்களின் பொருளாதாரத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள வாழைப்பழ ஏற்றுமதி தொழிற்சாலையை பார்வையிட்டவர்களை இவ்வாறு குறிப்பிட்டார். உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் நிதி உதவியில் விவசாய செயற்பாடுகளை நவீனமயப்படுத்தும் திட்டத்திற்கு அமைய அமைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையில் பதனிடப்படுகின்ற கதளி வாழைப்பழங்கள் துபாய் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முதற்கட்டமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சுமார் 250 விவசாயிகள் நேரடியாக பயனடைந்துள்ளதுடன் கதளி வாழைப்பழத்திற்கு நியாயமான விலையையும் யாழ்ப்பாண விவசாயிகள் பெற தொடங்கியுள்ளனர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மாதங்களில் இத்திட்டத்தின் மூலம் ஏற்றுமதியை விஸ்தரித்து நேரடியாக பயனடையும் விவசாயிகளின் எண்ணிக்கையை 700 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் மாதங்களில் வாரத்திற்கு 22,000 கிலோ கதளை வாழைப்பழத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதி செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலகத்தில் சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிறுவர் மற்றும் பெண்களின் அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. அபிவிருத்தி குழு கூட்டமானது நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அரங்கம் என்பனவற்றின் நிதி அனுசரணையில் இடம்பெற்றது. கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி தலைமையில் சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் AK காமிலா, மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஜெனிதா பிரதீபன் ஆகியோரின் ஏற்பாட்டில் கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. சிறுவர் மற்றும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், பால்நிலைசார் வன்முறைகளை குறைப்பதற்கான செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கல்முனையத்திற்கு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் முகமத் அஸ்மி, கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பொறுப்பதிகாரி குமாரி, சிறுவர் பெண்கள் பிரிவு உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்வன உலக செய்திகள்.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை 8 நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று அனுமதி வழங்கியுள்ளது. அல்காதிர் நம்பிக்கை நிதியம் தொடர்பான வழக்கில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் விசாரணை செய்யப்படுவதற்காகவே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் கைது செய்யப்பட்ட இம்ரான்கான் இஸ்லாமாபாத்தில் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள விசேட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இம்ரான்கானை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என அரசு தரப்பு சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு இம்ரான்கானின் சட்டத்தரணிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இம்ரான்கான் கைது செய்யப்பட்ட போது பிடியாணை ஆவணம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது என தேசிய பொறுப்பு கூறல் பணியக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஆனால் இம்ரான்கான் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு பிடியாணை காண்பிக்கப்பட்டது என்ஐபி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே இந்த ஆவணம் காண்பிக்கப்பட்டதாகவும் இம்ரான்கானின் சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர். இறுதியில் இம்ரான்கானை 8 நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்வதற்கு பொறுப்புக்கூறல் பணியகத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதேவேளை டோஷாகானா ஊழல் வழக்கு தொடர்பிலும் இம்ரான்கானுக்கு நீதிமன்றம் குற்றப்பத்திரத்தை கையளித்தது. இம்ரான்கான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் நீதிமன்றத்தில் அருகிலுள்ள வீதிகள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் 1000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்களும் ஏற்பட்டன. பஞ்சாப் மாகாணத்தில் சட்டங்களை மீறிய 945 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 130 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். துனிசியாவில் யூத தேவாலயம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். துனிசியாவில் உள்ள யூத தேவாலயம் ஒன்றில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் யாத்திரிகர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் தாக்குதல் நடத்திய நபரும் உயிரிழந்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான துனிசியாவின் ஜேர்பா தீவில் உள்ள காரிபா எனும் யூத தேவாலயத்தில் நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆப்பிரிக்காவின் மிக பழமையான யூத தேவாலயத்திற்கு இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான யாத்திரிகர்கள் செல்வது வழக்கமாகும். இவ்வாறான நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அங்கு தாக்குதல் நடத்தியுள்ளார். அவர் முதலில் சக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை சுட்டுக் கொன்றுவிட்டு அவரின் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு யாத்திரிகர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக துனிசியாவின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.